அம்மா வந்து நான் தான் எல்லாத்துக்கும் வந்து யோசனைகளை அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். ஒரு பாட்டு ஒன்று வரும், எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், இங்கு நான் வாழ யார் பாடுவார் அப்படின்னு. அதே போல் இந்த தங்க பதக்கத்தில் ஒரு வரி வரும், வசனம், வத்தாத நதியெல்லாம் ஏதோ ஒன்று வரும், அந்த நதியே காஞ்சி போனால் என்ன பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படின்னு வந்தா அந்த பிரச்சனை என்ன செய்யும், எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்குமா, பாயிண்ட் நம்பர் ஒன். அது எதுனா வந்து உசுருக்கே ஒல வச்சிருமா, இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் பார்ப்பேன். அப்படி இருந்தால் அந்த பிரச்சனையை டேக்கப் பண்ணுறது இல்லைன்னு வைங்க, நரசிம்மராவ் மாதிரி அப்படியே டீலில் விட்டுறது, பிரச்சனையை தீர்த்துக்கிடும், அதான் நம்ம ஸ்டைலு. ஒரு மேட்ரு என்னடான்னா, இந்த ஆன்லைன் வெப்சைட்டு, இந்த ஆன்லைன் ஜோதிட ஆலோசனை இப்படி வந்ததில் வந்து நான் இந்த அது என்ன சொல்கிறது, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்னுடைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஜீரோக்கு வந்துடுச்சு ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும். அதாவது வந்து இந்த ராஜசேகர் ரெட்டி இறந்து போகிற வரைக்கும் கூட, அதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தேன், ஜனங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு. அப்படி அது என்னமோ அப்படியே குறைஞ்சி போச்சு. அது ஒரு வகையில் நிம்மதி கூட. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து அது ஏதோ இந்த என்ன சொல்லுவாங்க பாருங்க, என்னது பன்முக ஆளுமை படைத்தவர் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம உக்காந்ததில் சொல்லணும்னா ஆளின் ஆள் அழகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாச்சு. அதாவது உதவி கேட்டு வரவனுடைய சைக்காலஜின்னா அந்த உதவி பெறும் வரைக்கும் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், உதவி பெற்ற பிறகு அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. அதாவது நான் வந்து என்கிட்ட உதவி கேட்க வரவனுக்கு இன்னைக்கு கூட சொல்லக்கூடிய மேட்ரு என்னடான்னா, இதுப்பா நீ கடைசி இல்லை, உன் பின்னாடி இன்னும் 99 பேர் வெயிட்டிங்கில் இருப்பான், நான் உனக்கு உதவுறேன், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒன்று, என்னுடைய உதவி உனக்கு உதவிகரமாக இருக்கணும், நீ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படாது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணாச்சுன்னா உனக்கு அடுத்து வரக்கூடியவனுக்கு வந்து நான் கையை தூக்கிடுவேன், ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு. அந்த பாவம் வந்து உன்னதான் சேரும், என்ன சேராது அப்படின்னு சொல்லி விட்டுறது. அது ஒரு பக்கம். இங்கே என்னடான்னா, ஹெல்ப் மீன் வச்சிட்டேன் இந்த ஹேஷ்டேக். இப்போ வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையே வந்து ஒரு நாடக மேடை மாதிரி, இந்த நாடக மேடையில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள்லாம் வரும் போகும் வரும் போகும், எல்லாம் சூப்பராக இருக்கும், கலகலகலகலன்னு இருக்கும். திடீர்னு என்ன ஆகண்டான்னா, யாருமே இருக்க மாட்டான், நான் மட்டும்தான் பேந்த மூச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு நிலைமை வந்து அடிக்கடி வந்துருச்சு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே போல் என்னுடைய வாழ்க்கையை வந்து இது வரைக்கும் ஒரு 500-600 முறை ஜீரோ பேலன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த மோடி மஸ்தான் மாதிரி அப்படியே காற்றுலேருந்து எல்லாத்தையும் உருவாக்குவேன், 1 by 1 1 by 1. அது அந்த தில்லு தம்மு தாக்கத் எல்லாம் இன்றைக்கும் இருக்குது, அது பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ என்னுடைய இது என்னடான்னா, முடிஞ்ச வரைக்கும் மக்கள் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஜனங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க பிளண்ட்டாக சொல்லணும், அதுக்கேற்றாப்புல நாம் நடந்துக்கணும். இப்போ வந்து ஒரு காலகட்டம் சொல்லியிருக்கேன், அதாவது வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்னமோ பண்ணோம், என்ன நாய் மேலே ஏறி கோலம் வர மாதிரி என்னென்னமோ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நம்ம இறங்கி வந்தோம், இறங்கி வரும்போது எல்லாம் வந்து
எப்பா நீ இவ்வளோ நல்லவன் தெரியாதுப்பா, எப்பா நீ இந்த அளவுக்கு ஜனநாயகவாதின்னு தெரியாதுப்பா, தெரிஞ்சிருந்தா நான் அப்பயும் சொல்லியிருப்பேன் அப்படிமா. ஏன்னா பாருங்களேன் அப்பயும் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா. அதுக்கு இது பதில், இப்போ வந்து என்னடான்னா இந்த முகநூல் இதுவும் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி தான். இப்போ வந்து நண்பர்கள் பட்டியல் அப்படின்னா வந்து அது 5000, என்றைக்கும் 5000 தான் இருக்கும். இந்த இது அது என்ன நம்ம ராஜ்யசபா மாதிரி யாருன்னா ரெண்டு பேரை தூக்கினா ரெண்டு பேர் வந்துடுவாங்க, அது பற்றி பிரச்சனை கிடையாது. இல்லை 5000 பேரில் ஆக்டிவாக இருக்கிறது எத்தனை பேர் தான், ஒரு 25 பேர் தான். சரி அந்த 25 பேர் ஆட்சியம் வந்து ஓ இதெல்லாம் என்னையா கேனத்தனமாக இருக்கு, இல்லை இதெல்லாம் எதுக்கியா வெட்டி, இந்த மாதிரி பிளண்ட்டாக வந்து கருத்து சொல்கிறது கிடையாது. இப்போ வந்து நாம் வந்து கருத்து கேட்குறதுல வந்து ஜனநாயக வழி தான் இல்லைங்களே. சில விஷயங்கள் வந்து ரிசர்வ்டு, எது இந்த மதவெறி ஜாதி வெறி இந்த பெண் அடிமை இது அதுல காட்டி கொடுக்குறது கூட்டி கொடுக்குறது ஊரையா மாத்துறது இது வந்து பெருமாளே இறங்கி வந்து இந்த பார் நீ இது செய்தாதான் உன் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் கையும் இது கைஞ்சா 45 நாளில் நீ வந்து டைரக்ட் எலெக்ஷன் வந்து இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆகிற அப்படின்னு சொன்னாங்க. பெருமாளே வான பெருமாளே உடு பெருமாளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம நிலமை. மற்றபடி இந்த அது என்ன சொல்கிறது அதை இந்த எக்ஸிக்யூஷன் கொள்கை வேற எக்ஸிக்யூஷன் வேற. வந்து பெரியாரும் கொள்கையை வச்சுருந்தார் எக்ஸிக்யூட் பண்ணார், அண்ணாவும் கொள்கை வச்சுருந்தார் எக்ஸிக்யூட் பண்ணார், கலைஞரும் கொள்கைகள் வச்சுருந்தார் எக்ஸிக்யூட் பண்ணார். அந்த கொள்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒன்று தான், ஆனால் அந்த எக்ஸிக்யூஷன் அந்த நடைமுறைப்படுத்துதலில் வந்து வித்தியாசம் இருக்குது. அப்படி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து உங்கள் அரசியல் தான், தமிழக அரசியல். இப்போ வந்து இந்த ஆந்திர அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா வந்து சந்திரபாபு நாயுடு, சந்திரபாபு நாயுடு வந்து என்ன தான் ஆட்டையை போட்டாலும் எலெக்ஷன் வரும்போது ஒரு அலர்ட்டுக்கு வந்துடுவார், அந்த 4.5 வருஷம் பண்ண சொதப்பலுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எதையோ ஒன்று செய்வார், செய்கிறதுக்காவது முயற்சி பண்ணுவார். அதே போல் அடுத்து பைப் லைனில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாப்புல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஆப்பியே அடித்தாலும் மொட்டையே போட்டாலும் எங்கள் ஜனங்க அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க, நம்ம வந்து ஜனநாயகவாதி. இப்போ வந்து மக்கள் இப்போ ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்களா, வெரி குட், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு படுங்க அது விட்டுறது, அதான் நம்ம ஸ்டைல். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஜனங்க வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க, ஏதோ சொல்லுவாங்க பாருங்க ஒரு குடம் வாங்கினால் 2 குடம் இலவசம்னு, அப்படி எல்லாம் நசுங்கின குடம் தான். ஒரு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயலலிதா போச்சு, ஓபிஎஸ் வந்தால் அப்படி, திருப்பி இபிஎஸ் வந்தால் அப்படி, இது 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 வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது இது வந்து எமர்ஜென்சியாக டேக்கிள் பண்ண வேண்டிய கேஸு. இப்போ ஒருத்தன் தன்னுடைய வீட்டுக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டான், இது அவனுக்கு வந்து தண்ணி ஊத்துறோம் அது வேற கதை. அதே நேரத்தில் அடுத்தவங்க வீட்டுக்கு இன்னொருத்தன் தீ வச்சுட்டான், முதல்ல வந்து அதே தான் வந்து நாம் அணைக்கணும். அப்படி ஒரு இதில் தான் வந்து நான் உங்கள் தமிழக அரசியலில் வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டுறேன். இது ரைட்டா தப்பா ஒன்று. அடுத்தது இந்த ஜோதிடம், ஜோதிடத்தில் வந்து இந்த பரிகாரங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன், அது வந்து பரிகாரமே கிடையாது. ஆக்சுவலாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகம் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்துக்கிறதுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான். அதாவது உங்களுடைய சமூக வாழ்வோ பொருளாதாரமோ குடும்ப வாழ்க்கையோ பாதிக்காமல். ஏன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் காமெடி பார்த்துருப்பீங்க, என்கவுண்ட்ரு ஏகாம்பரம், அவர்கிட்ட ஒருத்த வந்து கேட்பான், ஏட்டையா உங்கள் மூக்கில் நான் ஒரே ஒரு குத்து குத்திக்கிறேன். அது வந்து
நாம ஏற்படுத்திக்கிற மாதிரி. கடைசியில வந்து ஏழாம் பரத்துக்கு மூக்கு உடையுது, அதை யார் உடைக்கிறது? அர்ஜுன். அவர் வந்து தேவையில்லாம யூட்டர்ன் எல்லாம் போட்டு பர்னிச்சர் எல்லாம் உடைச்சி மூக்க உடைப்பார். அது கிரகம் பண்ற வேலை. நாம செய்துக்கிறோம் வைங்க, சரிப்பா நீ என்ன அடிக்கிற, அடிச்சா எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு பேசிக்கலாம் கிரகத்தோட. அதான் பரிகாரம் நான் சொல்றேன். அது ஒர்க் அவுட்டும் ஆயிட்டு இருக்கு. வந்து நமக்கு வந்து ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்கும். வந்து நாம ப்ரொஃபஷனலா இருந்து காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பார்ட்டியா இருந்தா ஏமாச்சிட்டாயா, ஒரு 1000 ரூபா ஏமாச்சிட்டாயா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து அவன் வந்து நமக்கு டச்சிலே இருக்கான், அப்டேட் பண்ணுறான். அண்ணே நீங்கள் சொன்ன அப்படியே இருந்தனே, இது என்ன பைத்தியக்காரத்தனும் நினைச்சனே, ஆனால் சூப்பர் ஒர்க் அவுட்ல அதாவது ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. அது அதை பற்றி விட்டுருவோம். இது அடுத்தது வந்து இந்த திரைக்கதைகள் அப்படின்னு அலப்பட கொடுக்குறோம். இப்போ வந்து நேரில் உக்காந்து சொன்ன கதையை ஆட்டை போட்டுறாங்க. இல்லை பப்ளிக் டொமைன்லலாம் வைக்கிறது அது நல்லதா அப்படின்னு சில பேர் இன்பாக்ஸில் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைக்கதை அப்படின்னா வந்து இப்போ நான் இங்கேருந்து காட்பாடியிலேருந்து சென்னைக்கு வரணும் வைங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு 50 கதை பண்ணிடுவேன். அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. இந்த மகாபாரத யுத்தத்தில் முதல்ல அரவானை பலி கொடுக்குறாங்க மேடம், அந்த மாதிரி நாம் போட்ட கதையில் ஏதோ ஒரு கதையை சுடட்டுமே. இப்போ அது பிரச்சனை கிடையாது, அதுவும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி ஜெஞ்சி கதறி குமுறி கேட்டுக்கிறதெல்லாம் என்னடாண்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா பிளண்டாக சொல்லுங்க. ஐயோ இது தப்புயா, இதெல்லாம் ஓவரியா சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். அந்த நான் சொன்ன அந்த 5 மேட்ரு தவிர, அதாவது அந்த மதவெறி ஜாதி வெறி இந்த பெண் அடிமை, அடுத்தது வந்து இந்த இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சமாச்சாரங்க, இதை தவிர மற்ற விஷயங்களில் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அது கேட்கப்பட்டு ரொம்ப புலம்பெட்டுனா என்ன தெரியல. நன்றி, வணக்கம். சுத்தம் என்பது புரிகிறது.